வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆளுநர் அவர்கள் அந்த ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் திராவிட மாடலை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு, தீட்சிதர்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றிருக்காரு, இந்த தமிழ்நாட்டை நான் எப்படி அமைதி பூங்கா என்று சொல்ல முடியும்ன்றிருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் கவனிக்கப்படாமல் போன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மொழி தீண்டாமை இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னும் மொழி தீண்டாமல் இருக்குது அப்படின்னா, தமிழை தவிர பிற மொழிகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தர்றது இல்லையா தமிழர்கள். இருமொழி கொள்கைங்கனால தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டை தவிர பிற மொழியை பின்னர் படிப்பதற்கோ எழுதுவதற்கோ வாய்ப்பில்லாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்கான். அதுக்கு என்ன உதாரணமாக சொல்லியிருக்காருன்னா, வரப்போகிற அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலக அரங்கில் வந்து என்னன்னா, தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து பிற நூல்களில் வந்து வாங்க நிதி ஒதுக்கலையாம். அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் புக்ஸ் இருக்கான், தெலுங்கோ சமஸ்கிருதமோ இந்தியோ மலையாளமோ உருதோ குஜராத்தியோ பஞ்சாபியோ அந்த மொழியில் உள்ள நூல்கள் இல்லையாம். இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கான்னு முதன்மையாக பார்க்கணும். அப்புறம் உலக மொழியான தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய நமக்கு அலுவல் மொழியாகவும் இருக்கக்கூடிய ஆங்கில நூல்கள் இருக்கான்னு பார்க்கணும். இது இரண்டும் தான் தமிழனுக்கு. தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு மொழி இருந்தால் போதும். ஆனால் அவருக்கு வந்து இந்தியிலையும் சமஸ்கிருதத்துலையும் வேணுமா? அதுதான் அவருடைய கேள்வி. ஏன்னா பஞ்சாபியை பற்றியோ மலையாளிகளை பற்றியோ துளு கன்னடா இந்த மொழிகளை பற்றி கவலைப்படுபவர் அல்ல. இவர்களுடைய ஒரே கவலை சமஸ்கிருதம் ஹிந்திங்கிறது மட்டும்தான். அதனால் நம்ம நிதி ஒதுக்கணுமா? யார், தமிழ்நாடு அரசு சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கும் நிதி ஒதுக்கலையாம். யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான நிதியை கூட ஒன்றிய அரசு ஒழுங்காக தருவதில்லை. அதை கேட்க மாட்டேங்கிறார் ஆளுநர். எங்களுக்கான ஜிஎஸ்டி வரியிலிருந்து எங்களுக்கு திரும்ப தர வேண்டிய நிதி வரையும் இதுவரையும் உருப்படியாக வரலன்னு நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு. நிர்மலா சீதாராமன் அவரும் சமர் புரிகிறார். இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவருடைய வருத்தத்தை பாருங்கள், இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழ்நாட்டில் வந்து நூலகத்தில் வந்து ஒதுக்கலைன்ட்ருக்கார். ஆனால் இந்தி நூல்களும் இங்கே இருக்குது. இந்தி நூல்கள்லாம் இல்லாமல் இல்லை, அரசு லைப்ரரியிலேயே இந்தி நூல்கள் இருக்குது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலேயே இருக்குது. ஆனால் இப்போ வரப்போகிற கலைஞர் நூலகத்தில் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிதி ஒதுக்கலைங்கிறார். அதுதான் அவருடைய கேள்வி. பாரதி இந்த ஒன்றிய அரசு 22 கோடி ரூபா வந்து கடந்த 3 ஆண்டுகளை ஒதுக்கியிருக்குன்னு 2021 ஆம் ஆண்டு ஒரு கணக்கு வந்தது. அதே காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் 641 கோடிக்கு மேலேயும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்தி பேசாத பிற மாநில மக்களுக்கு செலவழிக்கிற தொகையை விட கிட்டத்தட்ட 29 மடங்குக்கு மேல் இவர்கள் சமஸ்கிருதம்ங்கிற அந்த யாரும் பேசாத ஒரு மொழிக்கு மட்டும் செலவழிக்கிறாங்க. தமிழுக்கு இவங்க செலவழிக்கிற தொகை என்னது? சரி, நான் கேட்குறேன், வட இந்திய மாநிலங்களில் எத்தனை அரசு நூலகங்களில் தமிழுக்கு இவங்க அரசு நூலகங்களில் தமிழ் நூல்கள் இருக்குது? தமிழ் பேப்பர் கூட அங்கே இருக்காது. எத்தனை நூலகங்களில் உங்களுடைய பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ தமிழ் நூல்கள் அப்படியே நிரம்பி வழியுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வட இந்திய அரசாங்கங்கள் தமிழ் மொழிக்காண்டி தெலுங்குக்காக அந்த மொழி பேசுகிற மக்களுக்காக தெலுங்கு நூல்களையும் தமிழ் நூல்களையும் மலையாள நூல்களையும் அப்படியே செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கான்னு உங்களால் ஆதாரம் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு மக்களை மட்டும் எப்போதும் இவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன வேணாலும் கேட்கலாம், இந்தி படிங்களா, ஏன் இந்திக்கு பணம் செலவழிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கலாம், சமஸ்கிருத நூல்கள் படிக்க மாட்டிங்களா, சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டிங்களா? இப்படியாக எப்போதும் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை இன்னொரு மொழியையும் இன்னொரு மாநில கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உயர்வாக பேசுகிறது, அதை நீ கற்றுக்கோங்கிறது, அதை நீ படிச்சுக்கோங்கிறது, அதுக்கு ஏன் செலவு பண்ணலன்னு கேட்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இவர் தமிழரையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அரசியல் மரபையும் அல்லது நமது மொழி ஆளுமையும் எவ்வளவு ஒரு துச்சமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டில் மொழி தீண்டாமையா? என்ன மொழி தீண்டாமைன்னு பார்த்தா, இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பணம் ஒதுக்கலையா? புதுசாக வரப்போகிற லைப்ரரி எதுக்கு ஒதுக்கணும்னு கேட்குறேன். எங்க ஒன்றிய அளவில் எங்களுடைய செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழுக்கு நீங்கள் வெறும் 22 கோடி ரூபா தான் ஒதுக்குறீங்க? எனக்கு நல்ல நினைவிற்கு ஒரு 2021 ஆம் ஆண்டு எல்லா எதிர்கட்சிகள் அமைப்புகள்லாம் இந்த பட்ஜெட்டை எடுத்தே போட்டாங்க. தமிழுக்கு வெறும் 22 கோடி தானா, சமஸ்கிருதத்துக்கு 640 கோடிக்கு மேலேயா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கெல்லாம் இப்போது வரையும் பதில் கிடையாது. எந்த அடிப்படையில் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ கோடி செலவழிக்கிறீங்க? எந்த அடிப்படையில் இந்தியை மட்டுமே பிரச்சாரம் செய்வதற்கு இந்திய அளவில் இவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்க? எந்த அடிப்படையில் தமிழ் உட்பட பிற மொழிகளுக்கு இவ்வளவு குறைவாக பணம் செலவழிக்கிறீங்க? இதற்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனால் RN ரவி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மொழி தீண்டாமை இருக்குது, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஒதுக்குறாங்கங்கிறாங்க. இந்தியும் சமஸ்கிருதத்தையும் இவங்க ஏன் ஏற்றுக்கணும், எதுக்கு ஒதுக்கணும்,
ஏங்க எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மொழியை பற்றி எதுக்குங்க எங்ககிட்ட உரையாடுறீங்க? பீகாரில் போய் தமிழை பற்றி பேசுங்க, ராஜஸ்தானில் தெலுங்கை போய் பேசுங்க, மத்திய பிரதேசத்தில் மலையாளத்தை பற்றி பேசுங்க. எங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் இந்தி சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் வட இந்திய மாநிலங்களில் எங்கள் தென்னிந்திய மொழிகளை பற்றி பேசுகிறீங்களா? தமிழை பற்றி பேசுகிறீங்களா? தமிழை மாதிரி ஒரு தொன்மையான மொழி இல்லைன்னு உங்களால் போய் பேசிட முடியுமா? அங்கே இருக்க கவர்னர் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்களா? அங்கே இருக்க கவர்னர்கள் நம்ம திருக்குறள் ஔவையார் இதை பற்றி பேசுகிறாங்களா? கால்டுவெல்லுடைய பெருமையை பற்றி பேசுகிறாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் வந்து எங்கள் தமிழர் மரபை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதும் கேள்விக்குட்படுத்துவதும் எங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஆரிய மரபை வந்து திணிக்க விரும்புவதும் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்க விரும்புவதும் எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும்? இந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். இந்த இப்போ இப்படி ஒரு கருத்தெல்லாம் இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவர் யாருங்க தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இந்தி படிக்கிறதுக்கும் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் பணம் ஒதுக்குங்க என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இதெல்லாம் கவர்னரோட டியூட்டியா? ஆளுநருடைய வேலையாங்க இது? இது எந்த அளவுக்கு நம்ம தமிழர்களை அவமானப்படுத்துறது? தமிழ்நாட்டு மக்கள் கோபப்படுறாங்க, வெகுண்டு எழுகிறாங்கன்னா இதனால தான். இங்கே தமிழர்கள் படித்தவர்கள், பகுத்தறிவாதிகள், மொழி மீது நேசம் கொண்டவர்கள், பிற மொழியினரை வந்து வெறுப்பாக பார்க்கக்கூடிய பார்வை கிடையாது. எவன் ஒருத்தன் தன் மொழியினுடைய, அதுவும் தமிழை படித்த ஒருத்தன் பிற மொழியை வெறுக்க மாட்டான். ஏன்னா தமிழ் அவனுக்கு அந்த முதிர்ச்சியையும் அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும் அடுத்தவர்களை நேசிக்கின்ற அந்த அன்பையும் பண்பையும் சொல்லித்தருகின்ற ஆற்றல் தமிழ் மொழிக்கு உண்டு. சங்க இலக்கியத்தையும் தமிழையும் படித்தவன். அப்பேற்பட்ட தமிழர் மரபில் வந்தவங்க எந்த ஒரு மொழியையும் எதிராக பார்க்க மாட்டாங்க. அவங்க மொழி அவங்க பேசுகிறாங்க, அவங்க மொழிக்கான உரிமை வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய பண்பு, அந்த முதிர்ச்சி, அந்த பெருந்தன்மை கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டு அரசியல் மரபும் அப்படித்தான். இந்த தமிழ் மண்ணில் வந்துக்கிட்டு இந்திக்கு நீங்கள் பணம் ஒதுக்குங்க, சமஸ்கிருதத்துக்கு ஏன் பணம் ஒதுக்கவில்லை என்று கேட்டால் தமிழர்கள் என்ன ஆவாங்க? தமிழர்களுடைய இந்திய எதிர்ப்பு வரலாறு தெரியல, சமஸ்கிருத எதிர்ப்பு வரலாறு தெரியல, தமிழ்நாட்டில் நடைபெற்ற வடவரி எதிர்ப்பு போராட்டம் தெரியல. அந்த வடவரி எதிர்ப்பு போராட்டங்களுடைய தொடர்ச்சியாக இன்று திமுக ஆட்சியில் இருக்குது. திராவிட இயக்கங்களுடைய வரலாறு தெரியல. இடதுசாரி இயக்கங்களே இங்கே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை எந்த அளவுக்கு பேசினாங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியல. அப்போ இப்படியான சூழலில் தமிழ்நாடு மாதிரி மொழி அரசியல், இன அரசியல், வர்க்க பொருளாதார, சாதி ஒழிப்பு, சமத்துவ, சமூக நீதி என எல்லா தளத்திலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது அரசியல்வாதிகள் இல்லை, மக்களே அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்றவர்கள், அப்பேற்பட்ட தமிழ் மண்ணில் வந்து திருப்பி திருப்பி வந்து கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிற மாதிரி தமிழை இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உங்கள் பணம் ஒதுக்கவில்லை என்று பேசினால் தமிழர்கள் டென்ஷன் ஆவாங்களா இல்லையா? அப்புறம் இந்த மாதிரி பேசினா தமிழ்நாடு ஏன் கொந்தளிக்காது? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது முதலமைச்சருக்கும் ரவிக்குமான பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டிற்கும் ஆளுநர் ரவியினுடைய இந்த எதேச்சதிகார போக்குக்குமான பிரச்சனை. ரவி அவர்களுடைய இந்த தமிழர் விரோத போக்கு தமிழர்களுக்கு எதிரானது. ஆர்என் ரவியினுடைய இது போன்ற நடவடிக்கைகள், இது போன்ற பேட்டிகள் எல்லாமே திமுக அரசை விமர்சித்து அல்ல, தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது, தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவது, தமிழ்நாட்டில் அமைதி இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை என்பது போன்ற இது போன்ற விமர்சனங்கள் திமுகவை விமர்சிப்பதோ முதலமைச்சரை வம்பிழுப்பதோ அல்ல. மிக நேரடியாக தமிழர்களை, தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துகிற வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்கலேன்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு ஒரு துணிச்சல் இருக்குது. முத ஒரு அரசியல்வாதி கேட்டிருந்தாலே இது பெரிய கொந்தளிப்பாக இருக்கும். அரசியலுக்கு தொடர்பே இல்லாமல் அமைச்சரவை சொல்லுகிற இடத்தில் கையெழுத்து போட்டு அமைச்சரவை சொல்லுகிறபடி நடைபெறுகிற இடத்தில் இருக்கிற ஒரு நியமன பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களே, நீங்கள் இந்த அளவுக்கு தமிழர்களை சீண்டும் விதமாக இந்திக்கு பணம் ஒதுக்கு, சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்கு என்று பேசுவது என்பது எந்த விதத்தில் ஏற்புடையது கிடையாது. ஒரு பக்கம் ஆளுநர் இங்கே வந்து முழுக்க ஒரு சர்வாதிகார துணியில் பேசி கொண்டிருக்கிறார், ஒரு ஃபாசிஸ்ட் மனநிலையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் கர்நாடக தேர்தலில் போய் கேரளா வந்து தீவிரவாதத்தோடு தொடர்பு இருக்குது, அதை அம்பலப்படுத்துகிற மாதிரி நாங்கள் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுக்கிறோன்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் ஒருமைப்பாடா? தமிழ் மண்ணில் வந்து இந்தியையும் சமஸ்கிருதம் படிங்க, பணம் ஒதுக்குங்கன்னு கேட்குறாரு இங்கே ஆளுநர். நமது பிரதமர் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் போய் இன்னொரு மாநிலத்தை பற்றி தப்பாக பேசி, உண்மைக்கு புறம்பாக பேசி, அவர்கள் தீவிரவாதத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்க, அதை அம்பலப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒரு கேரளா ஸ்டோரின் படம் எடுத்திருக்கு, அதை தடுக்கலாமான்னு கேட்குறார். என்னங்க இது? இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் அரசியல்வாதிகள் பேசணும். ஒரு பிரதமர் இந்தியாவர்களை, இந்தியாவை ஒருங்கிணைக்கணும், இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு பேச வேண்டிய பிரதமர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தை பற்றி தீவிரவாதத்தோடு தொடர்பாக இருக்கிறாங்க அப்படின்னு, உங்களுடைய காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு ஒட்டுமொத்த கேரள மக்களையும் தீவிரவாதத்தோடு தொடர்பாக இருக்குது அப்படின்னு பிரதமர் பேசலாமா?
அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த படம் வந்துச்சா? அங்கே தீவிரவாத நடவடிக்கையே இல்லையே, அதுக்கப்புறம் எதுக்கு தடுக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறீங்க? உங்கள் படத்தில் தான் அப்படி தீவிரவாத நடவடிக்கை இருக்கிறதா காமிக்கிறீங்க. அப்போ மலையாள மக்களை அவமானப்படுத்துகிறார், ஆர்என் ரவி அவர்கள் தமிழர்களை அவமானப்படுத்துகிறார். இது எப்படி தேசிய ஒருமைப்பாடாகும்? இந்தியாவை ஒருங்கிணைக்கணும்னு எத்தனையோ தலைவர்கள் போராடி உருவாக்கப்பட்ட இந்த நாட்டில் இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் இன்னொரு மாநிலத்தை தூண்டி விடுவதும் தப்பாக பேசுவதும் எப்படி சரியாக இருக்கும்? முதல் அப்படி பேசலாமா? கர்நாடக மாநில தேர்தலில் நீங்கள் கர்நாடக மாநில மக்கள் பிரச்சனையை பேசணும். அங்கே நீங்கள் சித்தராமையாவை விமர்சனம் பண்ணுங்கள், டி சிவகுமாரை விமர்சனம் பண்ணுங்கள், ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணுங்கள். அதை விடுத்துட்டு கேரளாங்கிற இன்னொரு மாநிலத்தையும் இன்னொரு மொழி பேசுகிற மக்களையும் கன்னட மக்களிடம் தப்பாக பேசுவது எப்படி இதாகும்? அப்போ உங்களுடைய அந்த கண அந்த நொடி வெற்றிக்காக இந்தியாவினுடைய எந்த மாநில மக்களையும் மொழி மக்களையும் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துவீங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்காது. தமிழ்நாடு என்று சொல்வது தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் அல்ல, தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை. அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதே சமயம் எமோஷ்னல், ரேஷ்னல், எல்லா தன்மையும் முற்போக்கு தன்மையும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இங்கே வந்துக்கிட்டு இந்திக்கு பணம் ஒதுக்கு, சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்கு, அவர்கள் ஒதுக்கவில்லை என்றால் இது ஒரு மொழி தீண்டாமை, ஆகவே திராவிட மாடல் மொழி தீண்டாமை என்று நீங்கள் பேசினாலாம் உங்கள் பப்பு இங்கே வேகாது. தமிழ்நாடு கொந்தளித்துவிடும். தமிழர்களை மீண்டும் 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 சீண்டுகிற வேலையை செய்கிறீங்க. தமிழர்கள் அவ்வளவு எளிதில் உணர்ச்சி வேப்பட மாட்டாங்க, எந்த ஒரு உண்மைக்கு மாறான கருத்தையும் நம்ப மாட்டாங்க. அலசி ஆராய்ந்து பகுத்தறிவோடு தான் முடிவெடுப்பாங்க. அந்த பகுத்தறிவாதிகளிடம் வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து இவ்வளவு அஞ்ஞானமாக விஞ்ஞானத்துக்கு புறம்பாக தமிழுக்கு எதிராக இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கீங்கன்னு உங்களை படம் போட்டு காட்டுவதற்கு இன்னொரு நபர் தேவையில்லை. தமிழர்களிடம் நீங்கள் பேச பேச நீங்கள் பேசுவது அனைத்தும் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதை தமிழர்களே புரிந்து கொள்வார்கள். ஆகவே ஆர்என் ரவி அவர்களே, இது தமிழ்நாடு, நீங்கள் பேசி கொண்டிருப்பது தமிழர்களிடம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது ஏதோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வேறு மாதிரி. அறிவாளிகள், பகுத்தறிவாதிகள், சிந்தனையாளர்கள், மதவாதத்துக்கு இடம் தராதவர்கள், மொழி உணர்வாளர்கள், பிற மக்களை நேசிப்பவர்கள், தயவு செய்து இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு அந்த உணர்வுடன் நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜீவா டுடே உங்களுக்கு உணர்த்தும் செய்தி. தமிழ்நாட்டு மக்களும் இந்நேரம் இந்த அமைப்பு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை இப்படி சீர்குலைப்பது, இப்படி தப்பான உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்புவது என்பது யாருடைய நோக்கம் என்பதையும் தமிழர்கள் புரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாடு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.